எறும்பு இருக்குன்னு தெரிஞ்சு நாம மிதிச்சோமா? எறும்பு இருக்குன்னா கொல்லக்கூடாது, மிதிக்க கூடாது. ஆனா தெரியாமல் போக்கி விட்டான். அதனால அதுக்குண்டான பாவத்து மீனான தண்டனை கொடுக்க போறதில்லை. வாத்சல்யத்தினால அதை பொறுத்து விடுகிறான். இப்போ ஞாபகம் தெரிந்தே பண்ணிருக்கிறது, தெரிந்தே பண்ணிருக்கிறதையும் ரெண்டா பிரிக்கிறான். ஞாபகத்தை ரெண்டா பிரிஞ்சு சானு தாபம் நிரணு தாபம் அப்படின்னு பேர். சானு தாபம்னா பண்ணி இருக்கக்கூடிய பாபங்களுக்கு அனுதாபப்பட்டது, அதுக்கு சானு தாபம். பண்ணி இருக்கக்கூடிய பாபங்களுக்கு அனுதாபப்படாதது நிரணு தாபம். ஓ, இப்படி ஒருத்தரை வச்சுட்டேனே, இப்படி ஒருத்தரை நான் திட்டி விட்டேனே, இப்படி ஒருத்தரை அடித்து விட்டேனே, தவறடைத்து விட்டேன் அப்படின்னு நாம மனதுல பச்சாதாபப்பட்டோம்னா அதை எவெருமான் போக்கி விடுகிறான். ஓ, இவன் தான் பண்ணி இருக்கக்கூடிய பாபங்களுக்கு அனுதாபப்பட்டுட்டானே, அதனால இதுக்குண்டான தண்டனையும் கொடுக்க கூடாது அப்படின்னு அதையும் விலக்கி விடுகிறான். சரணாகதி பண்ணினதுக்கு அப்புறம் தெரிஞ்சே பாபம் பண்ணினா அதையும் அனுபவித்தே தீர வேண்டும். அதையும் அந்த பிறவிக்குள்ளேயே அனுபவித்தே கழியும்படி தானும் செய்து விடுகிறான். இப்படித்தான் அத்தனை பாபங்களையும் தான் போக்குகிறான். பூர்வாகம்னு பேரு, உத்தராகம்னு பேரு. சஞ்சித கர்மா சரணாகிதி பண்ணின உடனேயே தொலைச்சிடுறான். பிராரப்த கர்மாவை நாம செய் நம்ம இடத்துல சரணாகதன் இடத்துல யாரு அனுகூலமா இருக்காளோ அவர்களுக்கு புண்ணியத்தையும், சரணாகதன் இடத்துல யாரு விரோத பாவத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவத்தையும் கொடுக்கிறான். அந்த சரீரத்துல சரணாகிதி பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை அனுபவித்தே கழிக்க வேண்டும். சரணாகிதி பண்ணினதுக்கு அப்புறம் உத்தராகம்னு பேரு. அதுல அறியாமல் செய்ததை வாத்சல்யத்தினாலே கண்டுகொள்வதில்லை. அடுத்து ஞாதம் தெரிந்தே செய்வதை அதையும் பிரிச்சு சானு தாபம் நிரணு தாபம் அனுதாபப்பட்டு விட்டோமே ஆனால் அதையும் போக்கி விடுகிறான். தெரிந்தே சரணாகிதி பண்ணினதுக்கு அப்புறம் தெரிஞ்சே அனுதாபப்படாமல் வச்சா அதையும் இந்த சரீரத்துக்குள்ளேயே கழித்து முடிக்கும்படி எம்பெருமான் செய்து விடுகிறான். அதனால சரணாகிதி பண்ணினவனுக்கு அந்த தேகம் முடியும் பொழுது அவனுக்கு பாப புண்ணியம் கழிக்கிறது தட்டாது. பாபம் இருந்தா நரகத்துக்கு போகணும், புண்ணியம் இருந்தா சொர்க்கத்துக்கு போகணும். பாப புண்ணியம் ரெண்டும் தொலைஞ்சாதான் வைகுந்தத்துக்கு போக முடியும். அந்த வைகுந்தத்தை கொடுக்கக்கூடியவன் கூற்றமும் சாரா, கொடுவினையும் சாரா, தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன்னு நம்முடைய பாபங்கள் எல்லாத்தையும் பிரித்து அதனை எல்லாத்தையும் போக்கக்கூடியவன் கஜேந்திர வரதனாக எம்பெருமானின் இடத்துல தான் காட்சி கொடுக்கிறான். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம், ரமாமணி தாயாருடைய அனுகிரகம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏற்பட வேண்டும். மேல மேல செல்வம் பெருக வேண்டும். அப்பதான் பகவானுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு புரிய முடியும். நல்ல திடகாத்திர ஆரோக்கியத்தோட இருக்கணும், அப்பதான் நன்னா பகவானுக்கு தொண்டு புரிய முடியும். இங்க பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வர வேண்டும். மேல மேல அருளி செயலும் வேத பாராயணமும் உற்சவமும் நல்லபடியா நடக்கணும்னு ஆச்சியாரிடத்திலேயும் பெருமாளிடத்திலேயும் ஆச்சாரியர்களிடத்திலேயும் பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய வார்த்தையை சத்தையோடு செவிமடுத்த உங்களுடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்தம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எதே போறாம கடிச்சாரு பெருமாளே அந்த